போன வருஷம் செப்டம்பர் 30ஆம் தேதி எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸ்ரீஜாவுடைய வளகாப்பு ஃபங்க்ஷன். உண்மையிலேயே இந்த ஒரு நிகழ்ச்சி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நடக்கிற ஒரு முதல் ஃபங்க்ஷன், அண்ட் ஸ்ரீஜாவுக்கு ஸ்ரீஜாவுடைய ஊரில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷனே தான். கல்யாணம் கூட திருப்பதியில் நடந்தது, ரிசப்ஷன் சென்னையில் நடந்தது. அவங்க ஊரில் அவள் கல்யாணம் சம்மந்தமாக எதுவுமே நடக்கலைன்னு அவளுக்கு ரொம்ப வருத்தம். அவளுக்காக நடத்துகிற முதல் ஃபங்க்ஷன் அவங்க ஊரில். தமிழ்நாட்டில் தான் இங்கே 7வது மாதத்தில் வளகாப்பு செய்கிறது, இல்லை 9வது மாதத்தில் வளகாப்பு செய்கிறது, இந்த ஒரு சடங்கு இருக்குது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்படி ஒரு சடங்கு இருக்கிறதுன்றதே தெரியல. இந்த மாதிரி ஒரு வளகாப்புன்னு ஒன்று செய்யணும் அப்படின்னோடனே அவங்களாம் அப்படின்னா என்ன, எப்படி செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கே அவங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து காத்துட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆரத்தி சுத்தணும், இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு வந்து அச்சதை போடணும் அப்படின்னும் போது நாங்களாம் ஐயோ எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவங்க முதல்ல தயங்கினாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து இந்த ப்ரொசீஜரை கற்றுக்கிட்டு அவங்க செஞ்ச விதமே அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை நாம் ஒரு ஹோட்டலில் இல்லை ஒரு மண்டபத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா சொன்னது ஒன்றே ஒன்று தான், இது எனக்காக நடக்கிற முதல் ஃபங்க்ஷன், அதுவும் என் ஊரில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன், அது என் வீட்டில் தான் நடக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணான். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனை அவங்க வீட்லேயே அவங்க சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லார் புடை சூழ ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட்டாக நடந்துச்சு. பட்டா கத்தி தூக்கி இப்ப மிட்டாய் நறுக்குற விட்டா நெஞ்சாவாரி பட்டா கேக்குற. பொதுவா அந்த மாதிரி வளகாப்பு ஃபங்க்ஷன்ல சுமங்கலி பெண்கள் தான் வந்து நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நடந்த இந்த ஃபங்க்ஷன்ல அந்த ரூலை நாங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருமே நலங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். பெரியவங்க, கல்யாணமானவங்க, பாட்டிகள், அம்மாக்கள், ஆண்கள், இவங்க வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்த எல்லா குழந்தைங்களும் நாங்களும் வைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஆசையாக வந்து நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த மாதிரியான நேரங்களில், இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் எல்லாருடைய ஆசீர்வாதம் தானே நமக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் தரும். சும்மா நின்ன
ஆக்சுவலாக இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஒன்று வளகாப்பு தமிழ்நாடு ஸ்டைலில், இன்னொன்று கேரளா ஸ்டைலில் வயிறு காணாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. எப்படி தமிழ்நாட்டில் வளகாப்போ அந்த மாதிரி கேரளா ட்ரெடிஷனில் ஒரு பொண்ணு 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது பொண்ணு வீட்டிலருந்து அவளை பார்க்கறதுக்கு பலகாரம்லாம் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ள வீட்டுக்கு வருவாங்களாம். வந்து அவளுக்கு ஸ்வீட்டெல்லாம் ஊட்டி விட்டு பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் 9வது மாதத்தில் பையன் வீட்டிலருந்து போய் பொண்ணு வீட்டில் பொண்ணை பார்த்துட்டு இதே மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் அவளுக்கு ஊட்டி விடுவாங்க. ஸ்ரீஜா ஆல்ரெடி அப்போ கேரளாவில் தான் இருந்ததுனால அவங்க வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த வயிறு காணாம் ஃபங்க்ஷனை அப்படியே நடத்துனாங்க. ஸோ பல வகையான ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு அதை வந்து ஸ்ரீஜாவுக்கு ஒன்று ஒன்றா ஊட்டி விட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனும் இதுலேயே நடந்தது. 2-in-1 தமிழ்நாடு அண்ட் கேரளா உலகாப்பு ஃபங்க்ஷன். போன செப்டம்பர் 30ஆம் தேதி இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி 4ஆம் தேதி எங்களுக்கு மகன் பிறந்தான். இன்றைக்கி 4 மாதம் ஆகுது. அவனுக்கு ஸ்ரீ வல்லப் தேவ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஸ்ரீ வல்லப் தேவ், ஸ்ரீஜாவுடைய ஸ்ரீ, அவங்க ஊரில் இருக்கிற பெரிய கோயிலுடைய சாமியோட பேர் வல்லபநாதன். ஸோ அந்த சாமி வேண்டிக்கிட்டேன் நான், பையன் பிறந்தா உங்கள் பேரை வைக்கிறேன்ட்டு. ஸோ ஸ்ரீ வல்லப் தேவ் அப்படின்றது அவருடைய பேர். சில நேரத்தில் நாங்கள் வந்து அவர் கபில் தேவா வருவோம், சில நேரத்தில் ஒரு சங்கர் மகாதேவா வருவோம், சில நேரத்தில் ஒரு பிரபு தேவா வருவோம் அப்படின்னு நாங்கள் வந்து கற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அவன் எப்படி வரப்போகிறான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 5 மாதம் ஆகப்போது என்ன ஒன்றும் ஃபோட்டோ கேட்டு எதுவுமே போடலையே. பையன் வீடியோலாம் எப்படி இருக்கான், யாரை மாதிரி இருக்கான். 5 மாதம் ஆனதுக்கப்புறம் அவன் ஃபோட்டோ வீடியோலாம் போடலான்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த சாப்பாடு கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அவனை கோயிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் அவனுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸை டெஃபினட்டாக நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் பார்த்துட்டு அவனை பிளெஸ் பண்ணுங்க. ஓலில்லா உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், காதில் பேசினாய், மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை ப்ளீஸ் டேக் கேர், டாடா, பை பை, அண்ட் சீ யூ. ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு, பெண் உனை தேடும் எந்த வீடு நான் பகலிரவே.